இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஃப்ரெண்டான மூவி என்னன்னா 2023 வெளிவந்த ஃபேண்டசி த்ரில்லர். இது எல்லாம் கலந்த கால் ஆஃப் த அன்சீன். இதோட ஒன்லைனர் என்னன்னா, தாமேல நம்பிக்கை இல்லாத ஸ்டூடெண்ட்க்கு ஒரு புது உலகத்தை காமிச்ச டீச்சர். திடீர்னு அந்த டீச்சரை ஒரு நாள் காணோம். அவரை தேடி போற அந்த ஸ்டூடெண்டோட அட்வென்ச்சர்ஸான அந்த பாதை, இடையில அவருக்கு வர ப்ராப்ளம்ஸ், இது எல்லாத்தையும் தாண்டி டீச்சரை கண்டுபிடிச்சாலாங்கிற கதையை நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ்னு சொன்ன மூவி தான் கால் ஆஃப் த அன்சீன். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். மூவியோட ஸ்டார்டிங்ல டிஃப்ரெண்டான பில்டிங்லாம் இருக்கக்கூடிய ஒரு உலகத்தை காமிக்கிறாங்க. அதுல ஜெராக்ஸ் காப்பி மாதிரி ஒரு உருவம் செய்து இது எல்லாத்தையும் ஒருத்தர் வரைகிற மாதிரி காமிச்சு கால் ஆஃப் த அன்சீன் டைட்டில் கார்டு போட்டு இந்த மூவி ஸ்டார்ட் ஆகுது. அலாரம் அடிக்குது. நம்ம ஹீரோயின் எந்திரிக்கிறா. இவ ஒரு டிராயிங் ஸ்டூடெண்ட். டிராயிங் தான் அவளோட பேஷனே. எங்கெங்க ஆர்ட் கேலரி நடக்குதுன்னு எல்லா இடத்தையும் எழுதி வச்சுக்கிட்டு ஒரு ஒரு இடமா போறா, வெளியில வரா, அதை அழிக்கிறா. லாஸ்டா ஃபேக்டரி ஒன்னுங்கிற ஒரு ஆஃபீஸ்க்கு போறா. இதுவாது ஓகே ஆயிடணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டே அவளோட டிராயிங் எடுத்துக்கிட்டு உள்ள போறா. இந்த டிராயிங்கை அங்கே இருக்கிற லேடிலாம் பார்த்துட்டு இதெல்லாம் என்னதுன்னு கேட்குறான். எனக்கு பில்டிங்னா ரொம்ப பிடிக்கும், அப்படியே பார்க்கறத வரைவேன். இதில் இருக்கிற எந்த டிராயிங்லேயுமே உயிர் இல்லை. நீ பார்க்கறத வரைகிற ஓகே, டிராயிங்னா உயிர் இருக்கணும், ஆல்ரெடி பார்த்த விஷயமா இருக்கக்கூடாது. என்னோட ஆர்ட் கேலரியில் இந்த ஃபோட்டோலாம் நான் வைக்க முடியாதுன்னு சொல்லிடுறான். ரொம்ப சோகமாகி வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட கால் பண்ணி அழுகிறான். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமான்னு அழுகிறான். அவங்க அம்மா சும்மா இல்லாமல் வீட்டுக்கு கொண்டு வா, நான் சுவத்தில் மாட்டி வச்சு நான் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்ல காண்டாயி ஃபோனை கட் பண்ணிடுறான். அவள் வரைஞ்ச டிராயிங் எல்லாத்தையும் போட்டு அள்ளிக்கிறா, கிள்ளிக்கிறா, ஒரு டிப்ரெஷனில் இருக்கா போல. அடுத்த நாள் டிராயிங் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. டிராயிங் கிளாஸை காமிக்கிறாங்க. ஒருத்தர் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் தான் டிராயிங் டீச்சர் ஆர்க் ரைட். ஃபர்ஸ்ட் சீனில் ஜெராக்ஸ் மாதிரி ஒரு உருவத்தை காமிச்சாங்கல்ல, அதே மாதிரி ஒரு டிராயிங்கை வரைஞ்சிருக்காரு. இதை பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பயந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் மட்டும் பக்கத்தில் போய் அவளுக்கு ஏதோ வித்தியாசமாக தெரியுது போல அதையே பார்த்துட்ருக்கான். டீச்சரை பிரின்ஸிபல் ரூமுக்கு வர சொன்னாங்கன்னு சொல்ல அவரும் போயிடுறாரு. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே இருந்து உங்கள் மேலே ரொம்ப கம்ப்ளைண்ட் வந்துட்டுருக்கு, உங்களோட பர்சனல் டிராயிங் எல்லாத்தையும் எங்கேயும் கொண்டு வந்து காமிச்சிட்ருக்கீங்க. அதை பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்பவே பயப்படுறாங்க. நைட்லாம் பேய் கனவு வரதான், தூக்கமே வர மாட்டேங்குதான். மேம், நான் ஒரு நாள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறேன், எனக்குன்னு ஒரு டிராயிங் வரைய டைம் வேணாமா, வரையுங்க பட் கிளாஸுக்கு கொண்டு வராதிங்கன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறான். அங்கேருந்து கிளாஸ் ரூம் வந்தால் ஹீரோயினுக்கு இன்னும் அந்த டிராயிங்கை பார்த்துட்டு இருக்கான். நான் இந்த உலகத்தில் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், அப்படியே பார்க்குறது தான் வரைவேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு உருவத்தை நான் பார்த்ததே இல்லையேன்னு ஹீரோயின் சொல்கிறான். நானும் அப்படி தான் பார்க்குற விஷயத்தை தான் வரைவேன். மேபி நான் அதிகமாக வெளியில் வராதனால இந்த மாதிரி ஒரு உருவத்தை நான் பார்க்காம வந்திருக்கலாம். எனக்கு டிராயிங் வரைய கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் கேட்குறா டீச்சர்கிட்ட. சரி, நாளைக்கு வீட்டுக்கு வந்துடுறேன்னா ஆர்க்கும் சொல்லிடுறான். ஹீரோயின் அடுத்த நாளே ஆர்க்கு வீட்டுக்கு கிளம்பி வர டீச்சர் ஆர்க் டிராயிங் வரைகிறாரு. பின்னாடி ஒரு உருவம் அவனை தொடவர மாதிரி காமிக்கிறாங்க. பயந்து போய் திரும்பினா அது நம்ம ஹீரோயின். சாரி, டோர் ஓப்பனில் இருந்துச்சா, அதான் நான் வந்துட்டேன். அங்கே இருக்கிற டிராயிங்கெல்லாம் பார்த்துட்டு அந்த ஜெராக்ஸ் காப்பி மாதிரி ஒரு உருவத்தை வரைஞ்சிருக்காங்களா அதையும் பார்த்துட்டு இந்த நிழல் உருவம் உங்கள் பார்வையில் மனுஷனா அப்படின்னு கேட்குறா. இல்லை, இது நான் பார்க்குற விஷயத்தை தான் வரைஞ்சிருக்கேன், அந்த உருவம் என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது, அவங்க இடத்துக்கு என்னை கூப்பிடுது, என்னை நீ பைத்தியக்காரன் நினப்ப, இதெல்லாம் நீ வரைஞ்ச டிராயிங் தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து நெருப்பில் போட்டு எரிச்சிடுறான். ஹீரோயின் இதை பாட்டு அழுறா. நெருப்பில் போட்டுட்டு அதுக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு உன்னால் நெருப்பில் பேப்பர் எழுதியதை பார்க்க முடியுதான்னு கேட்குறான். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறா. இல்லை, நான் முன்னாடி நிற்கிறேன், உன்னால் எப்படி பார்க்க முடியும், எரிகிறத உன்னால் ஃபீல் தான் பண்ண முடியும். அதே மாதிரி கண்ணுக்கு தெரிகிற விஷயத்த மறந்துட்டு கண்ணுக்கு தெரியாத விஷயத்த கண்டுபிடி கற்பனை பண்ணு, அப்போ தான் நீ முழுசாக ஆர்டிஸ்ட்டாக மாறுவேன். ஆனால் அது ஈஸியான விஷயம் கிடையாது, நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமராவை கிஃப்டாக கொடுக்குறான். டிராயிங் வரைய டைம் ஆச்சு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அங்கேருந்து வீட்டுக்கு போயிடுறான். ஹீரோயின் போன உடனே ஆர்ட் டிராயிங் வரையும் போது பின்னாடி ஒரு உருவம் வருது. அவனை அப்படியே தூக்குற மாதிரி வானத்தில் ஆக்டோபஸ் மாதிரி ஒன்று நிற்கிறதையும் காமிக்கிறாங்க. அடுத்த நாள் கிளாஸ் போறா, டீச்சர் வரலை. உடனே பிரின்ஸிபலை போய் கேட்குறா. அவங்களும் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலை. ஸ்ட்ரெயிட்டாக ஆர்க்கோட வீட்டுக்கே போயிடுறா. யாருமே இல்லை வீட்டில். ஓகே, நம்ம போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடலான்னு போலீஸ் சென்டருக்கு போறா. அந்த போலீஸ் சென்டரில் ஏடிஎம் மிஷின் மாதிரி நிறைய இருக்குது. அதில் ரெஜிஸ்டர் பண்ணால் தான் கேஸ் புக் ஆகும் போல. டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து புக் ஆனால் ரெஜிஸ்டர் ஆக மாட்டேங்குது. புக் ஆகலைன்னு சொல்லிட்டு கஸ்டமர் கேருக்கு கால் பண்ண சொல்கிறாங்க. அதே மாதிரி இவன் கால் பண்ணுறா. கால் ஒரு ஒரு ஆளுக்கும் டிரான்ஸ்ஃபர் தான் ஆகுது, ரெஜிஸ்டர் ஆக மாட்டேங்குது. டென்ஷன் ஆகிட்டு கிளம்பிடுறான். வீட்டுக்கு போய் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி புலம்பிகிட்டு இருக்கா. உன்னால் செய்ய முடிஞ்சதை செஞ்சுட்டல, இனிமேல் கவலைப்படாது, நான் அவங்க அம்மா அட்வைஸ் பண்ணேன். பேசிகிட்டே இருக்கும்போது கடலில் லைட் ஹவுஸ்லேருந்து லைட் எரிகிறத பார்த்துட்டு வேகமாக ரூமுக்கு போகிறான். ஆர்க்கு அதே மாதிரி ஒரு படம் வரைஞ்சிருப்பாரா, அதை பார்த்த
உடனே நம்மளே தேடி போகலாம், நம்மளே கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு அவளோட பயணத்தை இந்த இடத்துல ஆரம்பிக்கிறான். திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு ஹார்பர் போறான். அங்கே இருக்கிற ஒரு ஆளுகிட்ட போய் என்ன அந்த லைட் ஹவுஸ் தீவு கொண்டு போக முடியுமான்னு கேட்க, போலாம் அதுக்கு பெர்மிஷன் வாங்கணும், அப்போ வெயிட் பண்ணுங்க நான் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸ்க்கு போறான். அங்கே இதே ஏடிஎம் மிஷின் மாதிரி ஒன்று இருக்குது, டிக்கெட் எடுத்துக்கிட்டு அந்த ஆளுகிட்ட கொண்டு வந்து கொடுக்க, இனிமே போக முடியாதுன்னு சொல்லிடுறான், வெதர் சரியில்லை அப்படிங்கிறான். என்னையா சொல்ற, என்கிட்ட இருக்கிற லாஸ்ட் காசு அவ்வளோதான் யா, அதுக்கும் பெர்மிஷன் டிக்கெட் வாங்கிட்டேன், அந்த டிக்கெட்டை நல்லா பாருன்னு அவன் சொல்ல ஹீரோயின் பார்க்கறா. அதுலயே வெதர் சரியில்லை, புயல் வரப்போகுதுன்னு இருக்குது, செம்ம காண்டில் இருக்கிறான். ஒரு ஜெராக்ஸ் காப்பி மாதிரி உருவம் ஃபர்ஸ்ட் சீனில் வந்துச்சுல்ல, அந்த உருவம் நம்ம ஹீரோயினுக்கும் தெரிய ஆரம்பிக்குது. அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனால் பாத்ரூம் டப்பு மாதிரி உன்னை கையை காமிக்குது. என்னமோ ஐடியா வந்துச்சு போல நம்ம ஹீரோயினுக்கு, அதை எடுத்து என்னென்னமோ மாடுலேஷன்லாம் பண்ணி தண்ணியில் போட் மாதிரி யூஸ் பண்ணி போயிட்டு இருக்கா. செம மழை காற்று புயல்னு எல்லாம் வருது, எப்படியோ இதெல்லாம் கடந்து லைட் ஹவுஸ் வந்துடுறான். லைட் ஹவுஸை சுற்றி பார்த்துட்டு அந்த லைட் ஹவுஸோட கதவை தட்ட போறா. இவ்வளோ யாரோ பிடிச்சி தள்ளிட்டு உள்ளேருந்து ஓடுற மாதிரி இருக்குது. லைட் ஹவுஸ் மேலேருந்து ஒரு லேடி திருடி திருடின்னு கத்துறாங்க. அந்த லைட் ஹவுஸ்லேருந்து எலக்ட்ரிக் பாக்ஸை திருடிட்டு ஓடுறா. ஈவினிங் சூரியன் மறைகிறதுக்குள்ளே அது வேணும், இல்லை அப்படின்னா என்னால் லைட் ஹவுஸை எரிய வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கத்த, நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு ஹீரோயின் ஓடுறான். அவள் பார்க்கறதுக்கு ஒரு மனுஷ மாதிரியே கிடையாது, இந்த அவதார படத்தில் வர்றவங்க மாதிரியே டிஃப்ரெண்ட்டான கிரியேச்சராக இருக்குது. மூஞ்சில் என்ன முகமுடியெல்லாம் போட்டிருக்குது, என்ன வேணும் அப்படின்னு அது கேட்க, எனக்கு லைட் ஹவுஸ்லேருந்து திருடுனல்ல அந்த எலக்ட்ரிக் பாக்ஸ் வேணும்னு கேட்குறான். இதுதானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தண்ணிக்குள்ள, அதாவது அந்த கடலுக்குள்ளே வீசிட்டு அது பாட்டுக்கு ஓடிடுது. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் லைட் ஹவுஸ் மேலே வர்றான். வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி கிட்ட கேட்க, இல்லை எனக்கு கண்டிப்பாக அதுதான் வேணும், அதுவும் நைட்டுக்குள்ளே வேணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்விம் சூட்டை எடுத்து கொண்டு போய் கொடுத்து ஹீரோயினியை கடலுக்குள்ளே இறக்கிறது. ஹீரோயின் கடலுக்குள்ள இருக்கிறா. லைட் ஹவுஸ் லேடி லைட் ஹவுஸ்ல இருந்தே இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு இருக்கு, திடீர் லைன் கட் ஆயிடுது. இன்னொரு சைடு ஹீரோயினை வந்து அந்த பாக்ஸ் எடுத்துட்டா போல, அதுக்குள்ள எடுத்துட்டு மேல வரலான்னு பாக்கும்போது ஏதோ கிரியேச்சர் அவளை பிடிச்சி அமுகுது. எப்படியோ தப்பிச்சு லைட் ஹவுஸ் வந்துடுறா, லைட்டை எரிய வச்சிடறான். அதுக்கு அப்புறம் தான் நீ யாருன்னே கேக்குது அந்த லேடி. நான் என்னோட டீச்சரை தேடி வந்தேன், எல்லா விஷயத்தையுமே சொல்றான். இதெல்லாம் உனக்கு சேஃப் இல்ல, நீ என்னோடயே இந்த லைட் ஹவுஸ்ல கூட இருவே அப்படின்னு கேட்க, நான் என் டீச்சரை கண்டிப்பா தேடி போகணும்னு அங்கிருந்து கிளம்பிடுறான். ஒரு பாறை மேல உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கிட்டே யோசிச்சுட்டு இருக்கான். திடீர்னு பாறை அசையுது, அவ கீழே விழுந்துடுறா. பாறை எந்திரிக்குது பார்த்து பயந்துடுறா. விழுந்ததுல அடிபட்டு இருக்கான் அது கேட்க, இல்ல அப்படின்னு அவன் சொல்றா பயந்துகிட்டே. அப்படியே பாறை மனுஷன் சுத்தி முத்தி பாக்குது. ரொம்ப நாளுக்கு முன்னாடி நானும் என்னோட குடும்பமும் இங்கதான் இருந்தோம், கொஞ்சம் தூங்கிட்டேன், எந்திரிச்சு பார்த்தா யாருமே இல்லைன்னு அப்படியே சோகமாயிடுது. ஹீரோயின் உடனே அவளை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறா. அப்படியே பாறை மனுஷனை வரைகிறான். அந்த டிராயிங்க பாத்துட்டு, இது நான் தண்ணியில என்ன பாக்குற மாதிரி இருக்குது, வித்தியாசமா முயற்சி பண்ணணும்னு சொல்லுது. ரெண்டு பேரும் தூங்கிடுறாங்க. பறவை மனுஷங்க இது ஒரு கிரியேச்சர் போல, இவங்க தூங்கின உடனே ஹீரோயினியோட பையில இருந்து எதையோ திருடிட்டு ஓடுதுங்க. இன்னொரு சைடு அந்த ஜெராக்ஸ் காப்பி உருவமும் ஆக்டோபஸ் மாதிரி ஒரு உருவமும், இதுக்கு இடையில நம்ம டீச்சர் ஆர்க்கு மயக்கத்துல பறக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஹீரோயின் பின்னாடி அந்த ஜெராக்ஸ் காப்பி உருவம் வந்து எதையோ காமிக்கிற மாதிரி இருக்கு. இவளும் பக்கத்துல போய் பாக்குறான். அங்க இருக்கிற பாறையில பழைய எழுத்துக்கள்ல ஏதோ படம் வரைஞ்சிருக்குது, அதை நோட் பண்ணிக்கிறான். நான் இங்கேதான் போகணும் நினைக்கிறேன் அப்படின்னு பாற மனுஷங்கிட்ட சொல்றான். இந்த லைட் ஹவுஸ் பக்கத்துல மனுஷங்க இருக்கிறத நீ பாத்திருக்கியா, என்ன அங்க கூட்டிட்டு போ, எனக்கு ஒரு போட் வேணும்னு சொல்ல, சரி ரெண்டு பேரும் போலாம்னு சொல்லிட்டு போறாங்க. போற வழியில ஹீரோயின் பாறை மனுஷங்க நொறுங்கி போய் செத்து போய் கிடக்கிறத பாக்குறான். இதை பார்த்து அவன் ஃபீல் பண்ணுவான்னு சொல்லிட்டு பாறை மனுஷங்க கிட்ட இருந்து மறைச்சிடுறான். பாறை மனுஷனுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு கிராமத்துக்குள்ள படகு எதுவும் கிடைக்குமான்னு கேட்க உள்ள வரான். அங்க ஒருத்தர் பின்னாடி இருந்து பார்க்க அப்படியே ஆர்ட் டீச்சர் மாதிரியே இருக்குது. மிஸ்டர் ஆர்க் ரைட் அப்படின்னு கூப்பிடுறா. முன்னாடி பார்த்தா அவர் இல்லை, ரொம்ப ஃபீல் ஆயிடுது அவளுக்கு. அங்க ஒரு பார் இருக்குது, அங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு உள்ள போறா. அங்க இருக்கிற ரெண்டு பேருக்கிட்ட அவ வரைஞ்சு டிராயிங்கை காமிச்சு, இங்க என்ன கூட்டிட்டு போக முடியுமான்னு கேட்கிறான். இந்த இடம் ரொம்ப தூரம், இதுக்கு நிறைய செலவாகும், காசு இருந்தா நான் கூட்டிட்டு போறேன், இல்லைனா முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. சோகமா வெளியில வரா. அவனோட ஃபேமிலி நொறுங்கி கிடக்கிறத பாத்துட்டு இருக்கான் பாற மனுஷன். இதை ஹீரோயின் பாத்துடுறா. ஏன் என்கிட்ட சொல்லலன்னு அவன் கோச்சுக்கிறான். இவனும் கடலோட ஓரத்துல போய் ஃபீலிங்கா உட்காந்துருக்கா. கடலுக்குள்ள இருந்து அந்த அவதார் கிரியேச்சர் வந்து இவ காலை பிடிச்சி இழுக்க, காப்பாத்துங்க காப்பாத்துங்க நீ இவ கத்த, பாற மனுஷன் தான் வந்து காப்பாத்துறா. ரெண்டு பேரும் ஒரு வழியா சமாதானம் ஆயிடுறாங்க. நான் டீச்சரை பார்க்க போகணும், படகு வேணும், அதுக்கு காசு வேணும் புலம்பிட்டு இருக்கா ஹீரோயின். அந்த கருப்பு பறவை அந்த கருப்பு ஜந்துகள்லாம் சேர்ந்து நிறைய பொருளை திருடி வச்சிருக்குங்க, அதோட கொகைக்கு போனியனா அதுக்கு தெரியாம எடுத்துட்டு வந்த அப்படின்னா கண்டிப்பா நீ போலான்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்கறான் பாற மனுஷன். ஹீரோயின் குகைக்குள்ள போறான். பாறை மனுஷன் உருவம் பெருசு இல்ல, அவன் வெளியிலே நிக்கிறான். குகையில போற வழி எல்லாமே வேற எலும்பு கூடவே இருக்குது. ஹீரோயினியா அந்த பறவை எல்லாம் சேர்ந்து பிடிச்சி அப்படியே அடிச்சு போட்டுருந்துங்களா, மயங்கிடுறான். மயக்கத்துல இருந்து எந்திரிச்சு பார்த்தா பக்கத்துல வெறும் பறவை முட்டை, மனுஷன் எலும்பு, அதுக்கடையில டம்ளர் தட்டு ஸ்பூன் நிறைய சில்வர் பாத்திரமா இருக்குது. அது எல்லாத்தையும் புறக்கிக்கிட்டு வெளியில ஒரு டார்ச் லைட்டை பறவையோட கண்ணிலே அடிச்சு தப்பிச்சிடுறான். இதை கொண்டு போய் அங்கே இருக்கவங்க கிட்ட கொடுத்தா என்ன கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றான்.
இதெல்லாம் வச்சுட்டு போக முடியுமான்னு சொல்லிட்டு அவங்க கலாய்க்கிறாங்க. கோபத்துல தூக்கி போட்டு வந்துடுறான். அந்த பாரில் இருந்த ஒரு வயசான ஆளு, நாளைக்கு 8 மணிக்கு என் போட் புறப்படுது, வந்துடுன்னு சொல்லிட்டு போக இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அந்த ஊர்ல உள்ள இன்னொரு லேடி வந்து உள்ள போறது ரொம்ப ஆபத்து அப்படின்னு தடுக்கிறா. இல்ல நான் கண்டிப்பா போகணும்னு சொல்லிட்டு இவன் உள்ள வரான். பார மனுஷனை பார்க்க வரா, எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு கண்டுபிடிச்சிட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அன்பை பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. நான் ஒரு புது டிராயிங் வரைஞ்சிருக்கேன்னு காமிக்கிறான். நீ ரொம்ப தேடிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாராட்டுறான். அப்படியே ஒரு பாய் சொல்லிட்டு பார மனுஷனுக்கு போட்டில் கிளம்பிடுறான். அந்த போட்டுக்கார அவனோட பொண்ணோட ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்து ஹீரோயினுக்கு தரான். ரொம்ப தேங்க்ஸ், எங்க உங்க பொண்ணு? அவளை ரொம்ப நாளுக்கு முன்னாடியே இந்த கடலை எடுத்துக்கிச்சு, சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினு கேட்க, பரவாயில்ல எதுனா ஹெல்ப் வேணும்னா மேலே வா, நான் மேலே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். ஹீரோயின் போற வழியில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் போட்டோ எடுத்துட்டு இருக்கான். அங்கே ஒரு பெரிய கல் மாதிரி ஒன்று இருக்குது, அதை பார்த்துட்டு நீங்க அங்க போயிருக்கீங்களான்னு இவ கேட்கிறான். இல்ல எங்களுக்குன்னு ஒரு எல்லா இருக்கு, அதுக்கு மேல நாங்க போக மாட்டோம்னு சொல்றான். சரி நீ ஏன் அங்க போற? நான் என்னோட டீச்சரை தேடி போறேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் ஸ்டூடெண்ட் டீச்சரை தேடி போறதை கேள்விப்படுறேன். ஏன் அவரை தேடி போற? ஆர்ட்னா என்னன்னு எனக்கு புரிய வச்சவர் அவர் தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்றான். பழைய காலத்துல இருந்து ஒரு கதை இருக்கு, ஒரு மித்து இருக்கு, நீ போற இடத்துல முகமூடி அணிஞ்ச மறைஞ்ச மனுஷங்க இருக்கிறதா, அவங்களால நிறைய ரிச்சுவல் பண்றதாலாம் சொல்றாங்க, முடிஞ்சவரை நீ அங்க போகாம இருக்கிறது ரொம்ப நல்லதுதான். போட்டு எப்படி ஓட்டுறதுன்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்புறம் நைட் ஆயிடுது, எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. யாரோ கதவை தட்டுற மாதிரி இருக்குது, சவுண்டு கேக்குது. என்னன்னு பார்த்தா அந்த கடல்ல வாழ்ற அந்த அவதார மூஞ்சி இருக்குதுல, அது வந்து நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ணுது. போட்டுக்காரன் தான் அதுகிட்ட இருந்து ஹீரோயினை காப்பாத்துறேன்னு அவசரத்துறான். இவளையே போட்ட ஓட்டிக்கிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறான். அந்த டிராயிங்ல இருக்கிற சிட்டிக்கும் வந்துடுறான். பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்குது. அந்த நகரத்துல இருந்து ஒருத்தர் எந்திரிக்கிறாரு, பார்த்தா அவர் தான் டீச்சர் ஆர்க். சுத்தி முத்தி எல்லா இடத்தையும் பார்த்துட்டு, இந்த இடத்த ஆல்ரெடி நான் பார்த்துருக்கேன், அடிக்கடி என்னோட கனவுல அவனோட தலையில வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி பார்த்தா ஒருத்தர் முகமூடி போடுற நினைக்கிறான். ஏன் என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்க? நீ தானே வந்த, நான் கூப்பிடல. அந்த சிட்டில உள்ள பெரிய தலைக்கட்டுங்கள்லாம் சேர்ந்து டீச்சரோட ஒரு மீட்டிங் போடுறாங்க, எல்லாம் அப்படியே தலையில நிக்குதுங்க. அவங்க எல்லாம் பார்க்க மனுஷனா, வேற கிரகத்துல இருந்து வந்த ஜந்துக்கள்லானே தெரியாது, ஃபேஸ்ல மாஸ்க் போட்டிருக்காங்க. இவ்வளவு நாள் என்ன பண்ணீங்கன்னு அவங்க எல்லாம் ஆர்க்க பார்த்து கேட்க, எனக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு, என்னோட லைஃப் ஃபுல்லாவே நான் வரைஞ்சிக்கிட்டே இருக்கேன், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் உருவாக்கி இருக்கேன், என்னோட நாலேஜை நான் ஷேர் பண்றேன், ஷேர் பண்ணியிருக்கேன், இனிமே பண்ணுவேன் ஒரு ஒரு வருஷமும். அது மற்றவங்களுக்காக நீ பண்ணது, உனக்காக நீ என்ன பண்ண? எனக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி அதுலேயும் நான் டிராயிங் தான் வரைவேன். பாரு உனக்குன்னு ஒரு டைம் ஒதுக்க வேண்டியதா இருக்குது, டைம் வந்து ரொம்ப ப்ரீசியஸ், அதனால சாப்பிட்றதுக்கு தூங்குறதுக்காக பணம் சம்பாதிக்கிறதெல்லாம் விட்டுட்டு உன்னோட லைஃபை உனக்காக ஃபுல் டைம் வாழணும், அதுக்கு உன் உடம்பை விட்டு கொடுக்கணும். சரியான பைத்தியங்களா இருக்கும் போல அப்படின்னு ஆருக்கு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். இன்னொரு சைடு பார்த்தா ஹீரோயின் உள்ள வந்துடுறாளா, மாஸ்க் போட்ட கூட்டம் எல்லாம் சேர்ந்து ப்ரே பண்ற மாதிரி தெரியுது. ஒளிஞ்சிருந்து அதை பாக்குறா, ஒளிஞ்சிருந்து பாக்குறத அந்த கூட்டத்துல இருந்து ஒருத்தன் பார்த்துட்டு அப்படியே பின்னாடியே துரத்திக்கிட்டு வரான். இன்னொரு சைடு அங்க தலைகீழா நிக்கிற மாஸ்க் போட்டிருக்கிறவங்க எல்லாரும் அந்த மாஸ்கை ஓபன் பண்ணா ஃபர்ஸ்ட் சைடுல வந்து அந்த ஜெராக்ஸ் காப்பி மாதிரி உருவம். ஆக்சுவலா இவங்க எல்லாம் யாருன்னா, சில வருஷங்களுக்கு எல்லாம் முன்னாடி நட்சத்திரங்கள்ல இருந்து விழுந்த அந்த துகள்கள் எல்லாம் சேர்ந்து நம்ம உலகத்துல விழ இங்க உள்ள காத்து தண்ணியால பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இந்த மாதிரி உருவம் மாறிட்டாங்க. நம்ம ஹீரோயினிய அங்க இருக்கிற மாஸ்க் போட்டவங்க எல்லாம் எப்படியோ மடக்கி பிடிச்சிடுறாங்க. அவங்களோட கதையை அப்பதான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எல்லாம் பேயும் கிடையாது, மனுஷங்களும் இல்ல, ஏலியன்ஸ். பல வருஷங்களுக்கு முன்னாடி நாங்க இங்க வந்து பரவி எந்த ஒரு டைமும் ஸ்பேஸும் இல்லாம சுதந்திரமா வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்களுக்குன்னு நிறைய பேர் தேவை. நாங்க ஒரு உலகத்தை உருவாக்கிட்டு இருக்கோம், ஒரு ஃப்ரீடமான உலகத்தை. இந்த உலகத்துல மலைகள்லாம் ஆட்சி செஞ்சப்போ கிரியேஷன் எதுவுமே இல்லாம அப்படியே இருந்துச்சு, அதனால இந்த உலகத்தை ரீஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சோம். உடனே ஹீரோயின், அப்ப நீங்க தான் பார மனுஷங்களை கொண்டதா, பனியை மூட வச்சு கொண்டது நீங்க தானே, அப்படி கொண்டோம்லாம் சொல்லக்கூடாது. ஒரு டிராயிங்கை வரைகிறேன், நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுவேன், உடனே அழிச்சிருவே கிழிச்சிருவே, அதே மாதிரி தான். அதுவும் இதுவும் ஒன்னா, இது உயிருள்ள பொருள் இல்லை, என்ன ஆர்க் ரைட் கிட்ட கூட்டிட்டு போங்க, நான் எதுவுமே பேச விரும்பலன்னு சொல்லிட்டு அவ போயிடுறான். ஆர்க் கிட்ட ஹீரோயினே கூட்டிட்டு போயிடுறாங்க. டீச்சர் ஆர்க், நான் உங்களை கூட்டிட்டு போக தான் வந்தேன், வாங்க போலான்னு கூப்பிடுறா. என்னால வர முடியாதுன்னு அவன் சொல்லிடுறான். என்ன சொல்றீங்க, உங்களை கூட்டிட்டு போக சாகர அளவுக்கு நிறைய விஷயங்களை தாண்டிங்க வந்திருக்கேன், பட் நீ சாகல இல்ல, உயிரோட தானே இருக்க. இவ சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னோட லைஃபுக்கு முடிவே கிடையாது, இது என்னோட லைஃப்ல ஒரு கட்டம். நீ வந்ததுக்கு, நான் உன் கூட வராததுக்கு ரொம்ப சாரி. நீ வரும்போது எதுவும் எடுத்துட்டு வரல, ஆனா போகும்போது நிறைய அனுபவங்களை எடுத்துட்டு போற. இங்க பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு உங்களோட கற்பனை அதுல போட்டு டிராயிங்ல காமினு ஆர்க் அட்வைஸ் பண்ண, இது எல்லாத்தையும் ஹீரோயின் புரிஞ்சுக்கிறான். ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது ஒரு ஆள் உள்ள வந்து, போக டைம் ஆச்சுன்னு சொல்றான். எல்லாரும் சேர்ந்து ஒரு மலைக்கு போறாங்க. நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா, நான் எப்போ உன் கூடவே இருப்பேன்னு சொல்லிட்டு டீச்சர் ஒரு சொல்லிட்ட போட்டுட்டு உள்ள போயிடுறாரு. அங்க செஸ் காயின் மாதிரி ஒரு பில்டிங்
இருக்குது. அந்த பில்டிங்க ஒரு ஆக்டோபஸ் மாதிரி ஒரு உருவம் சுத்தி இருக்குது. அதை நோக்கி இவன் போறான். வெறும் புகையா கிளம்புது. ஹீரோயின் இதை ஒரு போட்டோ எடுத்துக்கிறான். உள்ள போன டீச்சர் ஆர்க்க ஏதோ மிஷின்ல போட்டுடுறாங்க. கொஞ்ச நேரத்துல ஜெராக்ஸ் உருவம் மாதிரி அந்த மாஸ்க் போட்டவங்க மாதிரியே இவரும் மாறிடுறாரு. ஹீரோயின் திரும்பி வீட்டுக்கு வந்துடுறா. அவ பார்த்த விஷயம் எல்லாத்தையுமே டிராயிங்கா வரைகிறா. அம்மா கால் பண்ணி இவ்வளவு நாள் எங்க போன அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. கவலைப்படாத, ஒரு ஆளை தேடி நான் போனேன், ஆனா அதுல நான் என்னையே கண்டுபிடிச்சிட்டேன்னு டரராக்குறான். அவ வரைஞ்ச டிராயிங் எல்லாமே ஃபர்ஸ்ட் சீன்ல வேணாம்னு சொன்ன அந்த ஃபேக்டரி ஒன் ஆஃபீஸோட ஆர்ட் கேலரியில வச்சிருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு உலகத்தை சுத்தி பாக்குறதுக்காண்டி ஃப்ளைட்டை ரெடி பண்றான். எப்பவும் ஃபாலோ பண்ணிட்டு இவங்களுக்கு ஆர்க் இருக்கிற இடத்துக்கு க்ளூ கொடுத்த அந்த ஜெராக்ஸ் உருவம் வருது. அதை பார்த்து ஹீரோயினி பேசுறா. எப்பவும் என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரியே. உங்களோட பார்வையில நான் இன்னும் நீங்க நினைச்ச மாதிரி வளராம இருக்கலாம். கண்டிப்பா கூடிய சீக்கிரம் அது நடக்கும். தேங்க்ஸ் ஆர்க் ரைட் அப்படின்னு சொல்லுவா. அந்த உருவமும் ஒரு சொல்யூட் அடிக்கும். அப்பதான் நமக்கு தெரியும் அந்த ஆர்க் ரைட் டீச்சர் தான் மூவியோட ஸ்டார்டிங்ல இருந்து ஹீரோயினுக்கும் அவரோட பாஸ்டுக்கும் ஃபியூச்சர்ல இருந்து வந்து ஹெல்ப் பண்ணதுன்னு. நான் இனிமே என்ன பாத்துக்கிறேன்னு ஹீரோயினி சொல்ல அவ பிளேன் எடுத்துக்கிட்டு போக வானத்துல ஒரு ஆக்டோபஸ் உருவம் தெரியற மாதிரி இந்த மூவி முடியுது.